பாருங்க எல்லாமே கைபேசியில் கொண்டு வந்துடுறேன். அழகா என் பாப்பா நான் போனோடனே ஐயா டாடி வந்துட்டாருன்னுச்சு. என் பொண்ணு இவ்வளோ பாசமானு பார்த்தேன். போனை கொடுங்க டாடி, போனுக்காக தான் வந்துடும். நீங்கள் நிறையா பேர் பார்த்தீங்களா, அதில் தான் இயங்குறோம். அதுலேயும் பாருங்கள் ஏதாவது ஒரு நல்ல செய்தியை பரப்புகிறோம். அண்ணன் பேசுகிறாரு, தினந்தோறும் பார்க்குறாங்க, இளைஞருக்கு ஒரு வீரியம் வருது. அப்படி கேட்டால் பரவாயில்ல. என்ன அனுப்புகிறேன்றீங்க, அதிகபட்சம் ஒரு சாமி படத்தை அனுப்புகிறேன். இதை 3 மணிக்குள் 300 பேருக்கு அனுப்புவோம். இல்லாட்டி குடும்பமே ரத்த வாந்தி எடுத்துருக்கேன். நீ தமிழனாக இருந்தால் நான் ரேஷன் கடை வேற பேட்டி பார்க்குறேன். நம்ம தமிழ் என்னான்னு அப்படி அதிர்ச்சி நல்ல செய்தி பரப்புறதே இல்லை. அதுக்காக சொல்கிறேன், பாலா சந்தோஷமாக இருக்கான். ஒரு பாலாவுக்கு ஒரு தோசை இருக்கு. என்ன தோசை? கல்யாணம் ஆனவனும் அந்த தோசை முடிஞ்சிடும். என்ன தோசை? சந்தோஷம் தான், வேற ஒன்று. ஆமாம், பசு போயிட்டு வேமா ஓடி போய் ஏறினா கண்டக்டர் கேட்டார் எங்கே போகணும். பசுக்குள்ளே தான் போகணும். யோ எங்கே இறங்கணும்? படியில் தான் இறங்கணும். ஏன்ப்பா இது பண்ண முடியலை? ஏன் எந்த இடம்ப்பா அது உட்காந்தப்பனே சொல்ல முடியும்ப்பா. டிக்கெட் எடுத்துச்சாமா, பின்னாடி மீசி வச்சு எடுப்பார். போயிட்டு பின்னாடி மீசி வச்சு எல்லாம் முன்னாடி தான் மீசி வச்சுருக்காங்க. கண்டக்டருக்கு அதுவே அது வந்து சரியான ஃபங்க்ஷன் மேடம். ஆ, சுருதிகா ஃபேன்ஸ் மீட் பண்ணாங்க மேடம். ஓகே, சரியான கிரவுட் மேடம், சம கிரவுட் மேடம். பா, சுருதிகாக்கு அவ்வளோ ஃபேனாடா? அதெல்லாம் இல்லை மேடம், அவங்களுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்களா பார்க்கறதுக்கு அவ்வளோ கூட்டம் வச்சு மேடம். யாருமே ஃபேன்ஸ் இல்லை மேடம். ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த பொண்ணுடா அது. அவங்களா மேடம் கஷ்டப்பட்டாங்க, வெல்கம் டுன்னு ஒரு லீடு கொடுத்து அறந்தாங்கல 4BHK வீடு வாங்கிட்டாங்க மேடம். இப்போ சரி அதெல்லாம் இருக்கட்டும். இப்பயும் ஆபீஸ்க்கு இவ்வளவு லேட்டா வந்த மேடம்? இன்னைக்கு எங்க தாத்தா வரும்போது காக்கா வலி வந்துச்சு மேடம். தாத்தாக்கு காக்கா வலிப்பா? ஆமா மேடம். அவர் எப்பயுமே அந்த பாக்கியலட்சுமி சீரியல் வரல மேடம். ஒரு பொண்ணு, ஆமா, அதை பாக்குறதுக்கு தான் பேத்திமா இருக்குன்னு டிவில கிளி முத்தம் கொடுப்பாரு மேடம். இன்னைக்கு முத்தம் கொடுத்தாரு, அப்படியே காக்கா வலி வந்துச்சு மேடம். சரியான மட்டமான குடும்பமா இருக்கும் போலடா. திருப்பி சொல்லுங்க மேடம். மட்டமான குடும்பம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா மேடம்? குடும்பம் எஸ் மேடம். நிஷா மேடம், சரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்ன ஞாபகம் இருக்கணும்? பாண்டிச்சேரி பார்டர்ல உங்க புருஷன் சரக்கு வாங்கிட்டு போகும்போது அங்க போலீஸ் நிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சரக்கு சட்டையில ஊத்திட்டு போலீஸ் போனதுக்கு அப்புறம் அதை புழிஞ்சு குடிச்சாரு, மறந்துட்டீங்களா? அதர் சேனல் நியூஸா வந்ததா அதிகம்?